தொடர் வணக்கம். தொடர் வணக்கம். ஜெய் சீமான். ஜெய் சீமான் தொடர், சொல்லுங்க இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தி? இன்னைக்கு முக்கியமான செய்தி நிறைய குட்டி குட்டி நியூஸ் இருக்கு தொடர். குட்டி குட்டி நியூஸ்ங்களா? ஆமா, அதுல எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் தொடர். எப்பவுமே இது போன்ற சிறிய விஷயங்கள் நாம் நினைக்கிறதா வந்து மிகப்பெரிய இம்பாக்டையும் மிகப்பெரிய விளைவுகளையும் வந்து உருவாக்கும். அதனால எதுவுமே சிறிய விஷயம் கிடையாது இன்றைய காலகட்டத்திற்கு. நிச்சயமா தொடர். இதுல முதலாவதா இருக்கக்கூடிய நியூஸ் பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம் தோழர். அப்படியா தோழர்? அந்த வாஷிங் மிஷின்ல வந்து நீங்க யாராச்சும் ஊழல்வாதிகள் வந்து இருந்து அவங்க துணியை வந்து அதுல போட்டு வெளுத்து எடுத்தா அவங்க ஊழல் அற்றவர்களா மாறிடுவாங்க. துணி மட்டும்தானா இல்ல அவங்களே போடலாமா? இல்ல இல்ல, இப்போதைக்கு துணி. ஓகே ஓகே ஓகே. இப்போதைக்கு அவங்க யூஸ் பண்ண துணி எடுத்து அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க பிஜேபிங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அந்த பவுடர் அதுல மிக்ஸ் பண்ணி அவங்க துணியை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour பேசுறாங்க போல அவங்க கிட்ட. இந்த ட்ரெஸ் நம்ம தோச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல இருக்கிற எல்லா அழுக்கும் போயிடும் தோழர். ஊழல் பண்ணவன், உச்சா போனவன், ஊழல் பண்ணவன், ரேப் பண்ணவன், எல்லாருமே எல்லாருமே மலையகன் குண்டு வெடிப்புல வந்து பாம்பு வச்சவனே வந்து சுத்தமாயிடறானா பாத்துக்கோங்க. 2000 கோடி 3000 கோடி 10000 கோடின்னு ஊழல் பண்ணவன் எல்லாம் காசுல ஒரு மேட்டர் கிடையாதுங்க. அதாவது எவ்வளவு பெரிய கரையா இருந்தாலும், நீங்க வந்து நாங்க உங்களை செலவை செஞ்சு எடுத்துட்டோம்னா நீங்க எங்க பக்கம் வந்துட்டா உங்களை போல ஒரு உத்தம புத்திரன் யாருமே கிடையாது. அந்த பவுடர் இருக்குது எங்க வீட்டுல குடுத்துருக்காங்க அந்த பவுடர். நான் கூட இப்ப அதை யூஸ் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப நாள் நான் இந்த சேனல்ல பேச மாட்டேன். என்னைக்கு வேணாலும் நான் ட்ரெஸ் மாட்டிட்டு போயிடுவேன். என்ன ட்ரெஸ் கலர்? காவி கலரா வெள்ளை கலரா? காவி கலர் தான். இப்படி இருக்கு நாட்டு நிலவரம். நேத்து வரைக்கும் அவங்க வந்து இவன் அயோக்கியன், இவன் உத்தம, இவன் ராஸ்கல், இவன் ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள அடுத்த நாளே அவங்க கட்சியில சேர்ந்த உடனே அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி. பாவமன்னிப்பு கொடுத்து அவங்களை வந்து உச்சாவே அடிச்சுட்டு மூஞ்சிலையாவது உச்சா அடிச்சுட்டு வா. எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடு, நான் வந்து உனக்கு ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான். சொல்லுங்க தோழர், நீங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றதா இருந்தீங்க சொல்லுங்க. நான் எங்க வீட்டு வாஷிங் மிஷினை பத்தி தெரியாம சொல்லிட்டேன் சொல்லுங்க. அதாவது செய்தி என்னன்னா தோழர், நம்ம எப்படி தமிழ்நாட்டுல திமுக அரசு, முக ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் பெண்களுக்கு இலவச பேருந்து, 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அப்புறம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த படிக்காத இளைஞர்களுக்கு உதவித்தொகை, படித்த இளைஞர்களுக்கு உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல மிக முக்கியமான 3 திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை, அதுக்கப்புறம் பெண்களுக்கு இது வந்து 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அப்புறம் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயா அனைத்து பெண்களுக்கும் இலவச பஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த 3 திட்டம் மிக முக்கியமான திட்டம். நம்ம ரேஷன் கடையில 10 கிலோ அரிசி இல்ல 30 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்கறது, அது கிட்டத்தட்ட 30-40 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு வரோம். கலைஞரோட சாமர்த்தியம், உன்னையும் நான் திராவிட சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்த வைப்பேன் நான் ஆட்சியில இல்லைனாலும் அப்படிங்கறது தான். உதாரணமா சொல்ல போனா, நான் துணை சபாநாயகர் கொடுத்தா, ஒரு அருந்ததி சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை துணை சபாநாயகரை கொடுத்தா, நீ சபாநாயகரா கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உனக்கு ஏற்படுத்துவேன். அதனால அந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு இல்லையா? ஆமா. அந்த மக்கள் வரவேற்பு பெற்றாங்க, அது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எலெக்ஷன்லயும் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலயுமே வந்துச்சு.
அதுல மிக முக்கிய காரணம் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதை எவ்வளவு வெற்றிகரமா கடைநிலை மனுஷங்களுக்கும் போற அளவுக்கு செயல்படுத்தினாங்க. ஓகே, இன்னைக்கு அந்த திட்டத்தை அப்படியே காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெப்ளிகா பண்ணிச்சு, அதை காப்பி பண்ணி கர்நாடகால இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பயங்கர சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே, அவங்க வந்து இன்னும் ஒரு படி மேல போய் அது ஃபைவ் ஃபார்முலா, ஃபைவ் சக்சஸ் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி ஃபைவ் பிளான் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து முக்கியமா மகளிருக்கு வந்து 1500 ரூபா உரிமை தொகை, அப்புறம் இளைஞர்கள், வேலையில்லா இளைஞர்களுக்கு 3000 ரூபா அந்த மாதிரி, அப்புறம் வந்து 200 யூனிட் மின்சாரம், அப்புறம் 30 கிலோ அரிசி, அப்புறம் அனைத்து மகளிர்களுக்கும் இலவச பேருந்து கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவில் அந்த திட்டங்கள் வேற லெவலில் வேலை செஞ்சிச்சு. உண்மையிலே இது எல்லாமே பெண்கள் சார்ந்த திட்டம். நிச்சயமாக வந்து சமூக நீதி வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். காங்கிரஸ் வந்து கர்நாடகாவோட அதை நிறுத்திக்கல, மத்திய பிரதேசுக்கு போயிடும். அடுத்து வரக்கூடிய எல்லா மாநில தேர்தல்கள்லயுமே பிரியங்கா காந்தி இந்த முழக்கத்தை தான் வைக்கிறாங்க, நாங்க இந்த திட்டத்தை வந்து எல்லா மாநிலங்களையும் செயல்படுத்தும். ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஃபார்முலா. ஓகே, இப்ப வளர்ச்சி தொடர், அது வந்து வளர்ச்சி, அதாவது இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சுதான் ஆகணும். நிச்சயமா நிச்சயமா. ஒரு கட்டத்துல வந்து உணவு தட்டுப்பாடுன்னு இருந்தது, சோ அதற்காக வந்து பிரத்யேகமா கிரீன் ரெவல்யூஷன் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த துறையில என்னென்னலாம் வந்து தேவைகள் குறைகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு இது மாதிரி ஒரு நேஷனல் பில்டிங் வந்து கால்குலேட்டிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றதோடு செஞ்சாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து குளோபலைசேஷன் வந்து கொண்டு வராங்க. குளோபலைசேஷன் கொண்டு வந்த உடனே பன்மடங்கு வளர்ச்சி, கண்டிப்பா அதுல வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு, நிறைய அதுல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இருந்தாலும் வளர்ச்சிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே தடைப்பட்டு போகல. அதுக்கப்புறம் குளோபல் ரெசெஷன் ஒண்ணு வந்தது, அந்த ரெசெஷனே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா தாக்கு பிடிக்க முடிஞ்சது 2008 காலகட்டத்துல. ஆமா, சோ இது நேஷன் பில்டிங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு, அதற்கான ஒரு பாய்ச்சல் தான் இது. அதை இங்கு நன்கு உணர்ந்த திராவிட மாடல் ஆட்சி சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸையும் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் வந்து கொடுத்தாங்க. அது அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க காங்கிரஸ். ஆமா, அது அப்படியே இப்ப இந்தியாவோட பாலிசியா கொண்டு வர போறாங்க. ஆமா, இப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா பிஜேபி காரங்களும் அதை லைட்டா கையில எடுத்திருக்காங்க. மத்திய பிரதேசத்துல அடுத்த வருஷம், இந்த அடுத்த சில மாதங்கள்ல எலெக்ஷன் வரப்போகுது. அது சிவராஜ் சிங் சௌஹான் வந்து இப்போ உமன்ஸுக்கு வந்து நான் மாசம் பணம் தரேன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இப்ப ஆரம்பிச்சாங்க. பட் அது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நிக்கும் அப்படின்னு தெரியல. நீங்க இருக்கும் போது கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் தேர்தல் வரும்போது மட்டும் கொடுக்குறேன்னு எப்படி? இதே எடப்பாடி அவர்கள் பண்ணார் பாத்தீங்களா, திமுகவோட தேர்தல் வாக்குறுதியை பார்த்துட்டு நாங்க வந்து சிலிண்டர் இலவசமா கொடுக்குவோம். அது ஒண்ணு இல்ல தோல, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படியே ஸ்டிக்கரை மட்டும் மாத்தினானுங்க. ஆமா, நீங்க 1000 ரூபாய் தரீங்களா, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன், இது மாதிரிலாம் கிறுக்குத்தனமா சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா அவங்களோட தேர்தல் வாக்குறுதி என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த வாக்கு அந்த இது. ஆமா, சோ இப்போ இப்படி இந்த ஒரு தாக்கம், அதாவது தமிழ்நாடுல ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் ஓப்பனாகவே சொல்லலாமே. எப்படி இவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத ஆளை வந்து மோடி வேவ், மோடி அலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் உருட்டுறாங்களோ, இது உண்மையானது, நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது. ஸ்டாலின் வேவ் அப்படின்னே சொல்லலாம், இல்ல திமுக வேவ், இல்ல திராவிட மாடல் வேவ்னே சொல்லலாம். ஆமா தோழர், மோடி வந்து வேவ் கிடையாது, சுனாமி, அது வந்து பேராபத்து. அது ஆமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லாருக்கும் வந்து நன்மை பயக்கக்கூடியதுதான் வந்து ஒரு வேவ். இது போல திராவிட வேவ், இது திராவிட மாடல் ஆட்சியோட வேவ் தான் இந்தியா ஃபுல்லா வந்து இப்ப வந்து அதோட நீச்சியா பரவிட்டு இருக்கு. மோடி வந்து ஒரு பிம்பமோ அலையோ கிடையாது, அது ஆக்சுவலா ஒரு சுனாமி. அந்த சுனாமியில நம்ம 10 வருஷமா சிக்கிட்டோம், தவிச்சிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். சோ இப்ப அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களோ, அந்த சட்டம் முன்னாடியே இருந்த சட்டம், இடையில பல இதனால தடப்பட்டிருந்துச்சு. இப்ப எப்படி சக்சஸ்ஃபுல்லா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பெரிய சமுதாய தாக்கத்தை உருவாக்குனாங்களோ, அதே திட்டத்தை ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசு வந்து கையில எடுக்குது. அனைத்து சாதி அர்ச்சகர், தமிழ்நாடு ஒரு படி மேல போய் பெண்களையே வந்து வச்சிருக்கோம் நம்ம ஓதுவரா. பெண்கள் அங்கே ராஜஸ்தானும் அதை எடுத்திருக்கிறாங்க கையில. அதாவது பெண்கள், பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த 17 பேர் கோவில் அர்ச்சகர்களா நியமனம். அடிப்பொலி, சும்மா இருக்க மாட்டாங்களே, சங்கீகத்துல கதற ஆரம்பிச்சிருப்பாருங்களே, அவங்களுக்கு தூக்கமே வராதே கோயில்ல கை வச்சா.
ஆமா, சோ 2014 வருஷமே தேர்வு நடத்தப்பட்டு முடிவு வெளியாகாமல் இருந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் அரசு நடவடிக்கையால் 65 பேர் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டுள்ளிருக்காங்க. இது வந்து என்னன்னா, நல்ல ஒரு செய்தி தோழர். நிச்சயமா தோழர், ஏன்னா மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லா நூல் பார்ட்டிஸ் தான் இருப்பாங்களோ, அதே மாதிரி காங்கிரஸும் கொஞ்சம் கூட சலச்சவங்க கிடையாது, அங்கேயும் அவங்க தான் இருக்கானுங்க. ஆனா அவங்களே அவங்க ஒரு இது ஒரு மாற்றம் தானே. ஆமா, இப்ப சமுதாயத்துல இந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாதான் அவங்களும் சர்வைவ் பண்ண முடியும்ன்ற லெவலுக்கு தள்ளப்பட்டிருப்பதே திராவிட மாடலோட ஒரு சக்சஸ் தான் சொல்லலாம். காங்கிரஸ் ஏற்படுத்திய ஒரு சில அவங்க செஞ்ச சில தவறுகளாலதானே வந்து பிஜேபி இன்னைக்கு வந்து இந்த பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா இவனுங்க நல்லது செஞ்செல்லாம் வந்திருக்க மாட்டானுங்க. இப்ப அப்படியே வந்தாலும் இந்த 8 வருஷத்துல என்ன பண்ணிட்டானுங்க, 9 வருஷத்துல ஒன்னும் பண்ணல. அமைச்சரோட உதவியாளர் இன்னைக்கு அவனை கைது செஞ்சிருக்காங்க, நைட்டு கைது செஞ்சிருக்காங்க. சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் அது, சரிங்களா? ஆமா, அவனை கைது செஞ்சு கூட்டு போறாங்க. காவி கலர் உட துணியை வந்து முகத்தால சுத்தி இருக்கான், அது கூட அவனுக்கு காவி தேவைப்படுது. அதான் இப்ப இந்த மாமன்னன் படத்துல வர்ற மாதிரி ஒரு 4 நாய் பண்ற தப்பு அந்த சமுதாயத்தையே அந்த 4 நாய் தப்புக்கு வந்து இழுக்குது அப்படிங்கிற கதை தான். இப்போ பிரவேஷ் சுக்லா அவன் பேரு, பிரவேஷ் சுக்லா. அதுவுமே தொடர், இது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆனதுனாலதான் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி சம்பவம், அந்த சம்பந்தப்பட்ட நபரோட குடும்பத்தார் வந்து பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு பாருங்க, அந்த மத்திய பிரதேசங்கிற ஒரு மாநிலம் இன்னைக்கு சோசியல் மீடியால இவ்வளவு பட்டவர்த்தனமா தெரிஞ்ச பின்னாடி வேற வழி இல்லாம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த நடவடிக்கை பாராட்டுறோம். ஆனா ஒட்டு மொத்தமா மத்திய பிரதேசோட அந்த சட்ட ஒழுங்கு சூழலாம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நான் அப்படியே ஒரு சின்ன நினைவூட்டல் கொடுக்கலான்னு இருக்கேன் தோழர். இதே சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது. ஓகே, ஞாபகத்துங்களா? சொல்லுங்க தோழர். இதே போல ஒரு சம்பவம், யாருன்னா டாக்டர் சுப்பைய சண்முகம்னு ஒருத்தர், அவரு வந்து ஒரு ஏபிவிபியோட நேஷனல் பிரசிடென்ட். அவர் திரிக்க வந்து ஒரு டாக்டர் தோழர், இஸ் தி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சர்ஜிக்கல் ஆங்கோலஜி. படிச்ச முட்டாளு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல வேலை செய்யற ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இல்ல, கீழ்பாக்கத்துல பேஷண்ட் ஆயிருக்கிறவன் தான் டாக்டரா இருந்திருக்கான். இந்த ராஸ்கல் என்ன பண்ணிருக்கான், தன்னோட அபார்ட்மெண்ட்ல பார்க்கிங்ல ஒரு பிரச்சனை. அந்த பார்க்கிங் பிரச்சனைக்கு வந்து இன்னொருத்தரோட இடத்துல வந்து காரை ஒரு பார்க் பண்றதால அவங்க வந்து என் இடத்துல நீ பார்க் பண்றல, நீயே வந்து பணத்தை கட்டுன்னு அந்த இவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு சொல்ல, நைட்டோட நைட்டா வந்து என்ன பண்ணிருக்காரு, அவங்க வீட்டு வாசல்ல அந்த பெண்மணி வந்து ஒரு விடோ, 62 வயசு விடோ. கணவனை வந்துட்டு அவங்களே வந்து இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு உச்சாடிக்கிறாரு. இந்த கிறுக்கு பையன் உச்சாடிக்கிறது அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து கேப்சர் ஆயிடுச்சு. அன்னைக்கு காலகட்டத்துல அதான் 2020 நடக்குது இந்த சம்பவம். அப்போ இந்த விஷயம் வந்து தொடர் இதே போலதான் சோசியல் மீடியால வைரல் ஆகுது. ஆனா அன்னைக்கு இருந்த யாரு, பல்லு பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி, அதான் பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா, அன்னைக்கு பிஜேபியோட பாதத்தை தாங்கிட்டு இருந்தவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப நம்ம ஐயா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ வேங்கை வயல்ல ஒரு விஷயம் நடக்குது, அவங்க இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சிபிசிஐடி வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து அந்த டெஸ்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க, அவங்கள வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்டுக்காக கூப்பிடுறாங்க. ஆமா, ஆனா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அந்த நபர்கள். இவங்க சந்தேகிச்சு ஒரு 4 பேரு, இந்த 4 பேரோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எங்களால ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த டெஸ்டுக்கு ஒத்துழைக்கல. இந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிற ஆட்சி வந்து செயல்பட்டு குற்றத்தை கண்டுபிடிக்க மும்முரமா இருக்காங்க. ஆனா அன்றைக்கு இருந்த பாதம் தாங்கி பழனிசாமி பாஜகவுக்கு பயந்து கொண்டு இந்த நபர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல தோழர். ஆனா ஆட்சி மாற்றம் நடந்து 2022 இந்த நபரை கைது செய்யறாங்க. அது எதற்காக கைது செய்யறாங்கன்னா, இவர் ஏபிவிபியோட நேஷனல் பிரசிடண்டா இருந்துகிட்டு அதே டைம்ல அரசு ஊழியராகவும் இருக்காரு இல்லைங்களா. ஆமா, கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்றாரு. இவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாரு, ஏபிவிபி மெம்பர்ஸ் கூட எல்லாம் வந்து டைரக்ட் டச்ல இருக்காரு, அரசியல் பேசுறாரு, இதெல்லாம் பண்றதை வந்து உளவுத்துறை வந்து ஸ்மெல் பண்ணி இவரை வந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்மிஸ் இது பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆமா,
கைது பண்ணிட்டாங்க. ஆமா மெயினா வந்து ஏபிவிபியில இருக்கிறதுனால அவங்க சஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால பண்ணல, அவங்க கூட ஆக்டிவ். இப்போ நீங்க அதுக்கு நேஷனல் பிரசிடண்டா இருந்து இருக்கீங்க, முதலமைச்சரோட வீட்டுல போயிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி. ஆமா அந்த மாணவர்கள் அந்த மைக்கேல் பட்டி மாணவி விவகாரத்துல அந்த இதை மத பிரச்சனையா உருவாக்க அண்ணாமலை ட்ரை பண்ணார்ல. அப்ப முதல்வர் வீட்டுக்கு முன்னாடி போய் பிரச்சனை பண்ற கூட்டத்துக்கு இவர் வந்து பேசியிருக்காரு அவங்க கூட. நீ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நீ அந்த போராட்டக்காரர்கள் கூட உனக்கு என்ன இது? அது இல்லாம கையங்களமா மாட்டிருக்காரு தோழர், அவங்கள வந்து இவங்க தான் ட்ரிகர் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணிருக்காங்க. அதனால இவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. அப்போ வந்து 2022 அப்ப அந்த பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மறுபடியும். ஓகே, அதான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை நடந்தது இல்லையா? ஆமா. சோ இதுதான் தோழர் நம்ம கேக்குறது. தவறே நடக்க தவறே நடக்க கூடாதுன்னு நம்ம சொல்லல, தவறு நடந்தா அது வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? ஒரு தப்பு நடந்தா இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காது, நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு காரியத்தை நோக்கி எவ்வளவு வேகத்தோட ஒரு அரசு செயல்படுகிறத பொறுத்து தான் அந்த மக்கள் அந்த அரசு மேல நம்பிக்கை வைப்பாங்க. கரெக்ட். அப்படிதான் வந்து இந்த தூத்துக்குடி ஷூட் அவுட்ல இப்ப வரைக்கும் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி, அதே இந்த அரசாங்கம் வந்த உடனே அதோட ரிப்போர்ட்ஸை வந்து டேபிள் பண்ணாங்க. ஆமா, அதுக்கு காரணம் யாரு, யாரெல்லாம் வந்து அந்த ஷூட் அவுட்ல இன்வால்வ்டு, எத்தனை ரவுண்ட் ஃபயர் பண்ணாங்க, இது போன்ற அருணா ஜெகதீஷனுடைய ரிப்போர்ட் வந்தது நமக்கு. சோ இந்த ரெண்டு அரசாங்கத்தோட ஒரு கம்பாரிசன் இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம சொல்லிடலாம். இதே டாக்டர் சுப்பையா சண்முகத்தை அன்றைக்கு இபிஎஸ் கைது செஞ்சிருந்தா இல்ல அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா அவரை நம்ம பாராட்டி இருக்கலாம். நிச்சயமா. இதோட என்ன தெரியுமா தோழர் காமெடி, மதுரை எய்ம்ஸ் போர்டுக்கு இவர் வந்து ஒரு டாக்டரா வந்து இவரை அப்பாயின்ட் பண்ணாங்க. ஆமா, அந்த காமெடி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப அதெல்லாம் தூக்கிட்டாங்க, என்ன மனுஷன் அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, வழக்கு அந்த வழக்கு வந்து போயிட்டு இருக்கு தோழர். ஆல்மோஸ்ட் இதுல வந்து அவருக்கு குற்றம் வந்து நிரூபிக்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ப்ரூஃப் வீடியோ ப்ரூஃபோட இருக்கு இல்லையா? ஆமா, அதுல எந்த இதுவும் இல்ல, மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா அவர் வந்து அந்த என்னென்ன செக்ஷன் 271 செக்ஷன் 427 இந்த வழக்குகள் வந்து அவர் மேல பதியப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட், இதுவும் அவர் மேல வந்து இது பண்ணிருக்காங்க தோழர். சோ இந்த அளவுக்கு இருக்கு இவங்க லட்சணம். அதை பாருங்க, இப்ப அந்த மத்திய பிரதேசல அந்த பிரவேஷ் சுக்லாவா இருக்கட்டும், இந்த ஏபிவிபியோட டாக்டர் சுப்பையா சண்முகமா இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவோட கிளை அமைப்புகள். தெரிஞ்சோ தெரியாமலோ பாஜகவோட ஒரு மெம்பர்ஸ் தான் இவங்க எல்லாம். ஆமா, பாஜக பாலிடிக்ஸ் தான் இவங்க பேசுவாங்க. இவங்க மைண்ட், இவங்க மனநிலையே வந்து ஃபர்ஸ்ட் சரியில்லை. போய் இன்னொரு சக மனிதன் மீதோ இன்னொரு சக மனிதனோட வீட்டு வாசல்ல போய் உச்சா அடிக்கிறது, இது போல விஷயங்கள். அவர் குப்பையெல்லாம் கூட போட்டிருக்காரு அவங்க வீட்டு வாசல்ல. சுப்பையா சண்முகம்ன்றவரு அந்த அம்மா வீட்டு வாசல்ல குப்பையெல்லாம் போட்டுருது நைட் ஒன் நைட்டா. இது இப்ப இந்த மனநிலை உள்ளவங்க தான் தோழர். இப்ப எச் ராஜாவோட பேசுற பேச்சுக்கும் இவங்களோட ஆக்டிவிட்டிஸும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான். அர்ஜுன் சம்பத், எச் ராஜா, இந்த உச்சா அடிக்கிறவனுங்க, இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஒரே குட்டையில உரண மாட்டேங்க தான். இந்த ஆருத்ரா மோசடி பண்ண ஆர் கே சுரேஷ். ஆமா தோழர், இப்ப வரைக்கும் பாருங்களேன், இப்ப 2500 கோடிக்கு மேல ஆட்டையை போட்டு மக்கள் பணத்தை புடுங்கி தின்னுட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒரு நாய் பேச மாட்டேங்குது. புரோக்கர் சங்கர், ஃபீலிக்ஸ், அவங்க பேச மாட்டாங்க. அப்புறம் கோயில் ஆட்டையை போட்ட கார்த்திக் கோபிநாத் எப்படி ஒரு வார்த்தை பேசல தோழர். ஆனா இந்த புரோக்கர் சங்கர் எல்லாம் பேட்டிக்கு பேட்டி வந்து மக்கள் பணத்தை வாயில் அடிச்சு கொள்ளையடிச்சு தின்ன செந்தில் பாலாஜி உருப்படையே மாட்டான். அவன் வந்து தமிழ்நாட்டுக்கே ஆபத்துன்னு பேசிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுக்குல ஆபத்து இல்ல, வெளியே வந்தா இவருக்கு ஆபத்து. அவரு அவர் வெளியே வந்தா சவுக சங்கருக்கு தான் ஆபத்து. ஏன்னா நீ அவரு வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு நீ பாலிடிக்ஸ் பண்ணிருக்க. இப்போ நீ உண்மையாவே வந்து அவரை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணா நீ என்ன பண்ணும்? அவர் எந்த கிரவுண்ட்ல விளையாடுறாரோ அந்த கிரவுண்ட்ல நீ போய் விளையாடு. அவர் வந்து அரசியல் நிக்கிறாரு, நீ அவர் எதிர்த்து போட்டி போடு. இல்ல நீ வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்து, இல்ல அவர் எதிர்க்கா நிக்கிற வேட்பாளருக்கு நீ ஆதரவு தெரிவிச்சு களப்பணியாற்றி அவங்களை வெற்றி பெற செய்யணும். அதுதான் வந்து ஒரு அழகு, அதுதான் ஒரு நாகரீகம். அதை விட்டுட்டு என்னால புரட்டி பேச முடியும், நான் பாரு இன்னைக்கு என் வாயால எத்தனை குடும்பத்தை பிரிக்கிறேன் பாரு, இன்னைக்கு என் வாயால எத்தனை பொய்ய சொல்றேன் பாருன்னு போட்டி போட்டுக்கிட்டு வந்து டெய்லி சொல்லும் போது உனக்கு அதுக்கான ஒரு லாபி பண்றதுக்கு ஒரு எச்சப்பையன் இருக்கான் பிலிக்ஸ்னு. இப்படி ஒரு எச்ச பையன் இருக்கும்போது உங்களுக்கு வியூவர்ஷிப் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க எதை வேணாலும் பேசலாம். நீங்க அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் எப்படி தான் தோன்றித்தனமா இந்த 10 வருஷமா ஆட்டம் போட்டுட்டு இருக்காரோ அதே போல சவுக்கு சங்கரும் போடட்டும், எவ்வளவு நாள் ஆட்டம் போடுறாரோ ஆட்டம் போடட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு எதிர்பாராத கிளைமேக்ஸ் இருக்கு. எதிர்பாராத கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்கு.
அதே போலதான் சௌக்கு சங்கருக்கும் என்ன கிளைமேக்ஸ் யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. இல்ல தலைவர், எனக்கு ஒரு கேள்வி. அதாவது 2500 கோடி வரைக்கும் சாதாரண மக்களுக்கு மனதுல ஆசையை தூண்டி விட்டு, அந்த ஆசையை அவங்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, அவனை குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை கட்சியில சேர்க்கிறவன், அவங்கள பத்தி எந்த பேசுபொருளும் வரல. நம்ம மாசம் மாசம் யாருக்கு தர்றது? 2 லட்சம் 3 லட்சம் அவன் தாங்க தரான். நண்பர்கள் தராங்க, நண்பர்கள் தராங்கன்னு சொல்றாரு இல்லையா, கீழாப்பூர் சம்பாமலை. அப்ப இந்த நண்பர் யாரு? இவர் தானே. இப்படி எல்லாம் ஆட்டையை போட்டா தானே அப்படி எல்லாம் பணம் தர முடியும்? இப்ப சவுக்கு சங்கருக்குமே மாசம் 5 லட்சம் 6 லட்சம் வருது. எல்லாம் அங்கதான், எல்லாம் 60 ரூபா பைசா தான். வேற யாரு 60 ரூபால ஏமாத்தினாதான் இவங்களால தர முடியும். இல்ல சவுக்கு சங்கருக்கு அவன் தருவான், அந்த ஃப்ராடு பையன் இருக்கான்ல. யாரு தலர் பிரதீப்? 15-20 கோடி ஆட்டை போட்டிருக்காரு. இல்ல சவுக்கு சங்கர் அவனை வச்சுதான், ஏதோ பினாமி மாதிரி அவனை வச்சிருக்கிறதா தான் பேச்சு. அதுதான் தோழர், அந்த பிரதீப்னு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, ஒரு ப்ராடக்ட். ஆமா, அவன் வந்து சௌக்கு சங்கருக்கு வந்து ஃபினான்ஸ் ஃபுல்லா. ஓ ஓ ஓகே. பாஜகவும் பண்ணுது. எடப்பாடியும் பண்றாப்ல. எடப்பாடி பண்றாரு. எடப்பாடி மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியல்வாதி நான் வந்து என்னோட சமகால கட்டத்துல நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கு கொஞ்சம் சற்றும் குறை, எடப்பாடிக்கு சற்றும் குறையாதவர் வந்து அன்புமணி ராமதாஸ். இவங்களை மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பாலிடிக்ஸ வந்து தன்னோட பர்சனல் சுய லாபத்திற்காக வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது. மற்றவர்கள் கூட தோழர் ஏதாவது 1-2 விஷயங்கள் செய்வாங்க பண்ணுவாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேர் நான் சொல்றேன், இந்த ரெண்டு பேரும் நீங்க எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னோட அப்சர்வேஷன், மேபி உங்களுக்கு அதுல மாற்றுக்கிறது இருக்கலாம். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கரெக்ட் தான். கரெக்ட். எடப்பாடி அன்புமணி ராமதாஸ் ரொம்ப 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 ஒர்ஸ்டான ஒரு இந்த தனிநபரா அவங்க நான் பாக்குறேன். ஆமா, ஒரு குழந்தை போவாங்க, ஒரு குழந்தை என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னே தெரியாம பிரஸ் மீட்ல சொல்லுங்க தோழர், அதை ஆரம்பிச்சு விட்டு சொல்லுங்க. சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லி முடியுங்க, நான் அப்புறம் அதுல சில விஷயம் இருக்கு நான் சொல்றதுக்கு வந்து சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு பர்த்லயே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க, அங்க ஊழி அரசு மருத்துவர்களோ இல்ல செவிலியர்களுடைய கவனக்குறைவுனால அது நடந்திருக்கு. அது மிகவும் வருந்தத்தக்க விஷயம், நடந்திருக்க தவிர்த்திருக்கக்கூடிய நிகழ்வு அது. அது நடந்திருக்கு, அதை வச்சு அந்த குழந்தை இறந்து போச்சு, அந்த குழந்தை யாரு என்னன்னு தெரியாமலே எவனோ ஒருத்தன் சொன்னான்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பொறுப்புல இருக்கிற வந்து பிரஸ் மீட்ல அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அவ்வளவுதான் அவரோட அறிவு, அவ்வளவுதான். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் உங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றோம், உங்களுக்கு எல்லா தகவலும் finger tips ல இருக்கும் நாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா எப்படி தோழர், முதலமைச்சரா இருக்கிறப்பவே டிவியில பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாரு, அப்புறம் எப்படி எதிர்கட்சியா இருக்கும் பேசுறேன்னு சொல்றீங்களா? அந்த குழந்தைய பத்தின சில தகவல் நான் சொல்றேன். சொல்லுங்க தோழர். அது குழந்தை வந்து பெயர் வந்து முகமது மக்கீர். ஆண் குழந்தை, 1.5 வயசு. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து 1.5 வயசு. பிறக்கும் போதே வந்து அது ஒரு குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை, அதாவது 10 மாதங்களுக்கு முன்னாடியே பிறந்தாச்சு. ஒரு 8 மாசம் 7.5 மாசத்துலயே வந்து பிறந்தாச்சு தோழர். பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆமா, கம்மி ப்ரீமெச்சூர் பேபி. ப்ரீமெச்சூர் பேபில வந்து இப்போ இயல்பான ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோக்கு மேல இருக்கணும். ஆமா, இந்த குழந்தை ஒரு 1 கேஜி கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அவங்க ஏகப்பட்ட மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறவங்க ராமநாதபுரம்ல வந்து பிறந்திருக்கு. அப்புறம் இங்க யாரோ ரெஃபர் பண்ணி இங்க வந்திருக்காங்க, இங்க அரசு மருத்துவமனையில நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல தொடர் பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இன்னொரு காம்ப்ளிகேஷன் வரும், இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இன்னொரு காம்ப்ளிகேஷன் வரும். இங்க வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸே நடக்கவில்லை. ஓகே, நேத்து அந்த பிரஸ் மீட்டை நான் ஃபுல்லா பார்த்தேன். நமக்கு ஓரளவுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கிறதால சொல்றேன், அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கும் பட்சத்தில். ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஆக்சுவலா எப்படின்னா, நீங்க ஒரு ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே பெட்லயே இருக்கு இல்லைங்களா, மூவ்மெண்ட் இல்லாம, அப்ப இந்த வெசல்ஸ் வந்து அதுல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பிளட் ஃப்ளோ ஆகிறது வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, என்னுடைய தம்பி ஒருவருக்கு வந்து இதே போலதான் வந்து ஒரு விபத்து நடந்தது. விபத்து நடந்து அந்த விபத்துக்கான சிகிச்சை தான் கொடுத்தாங்க, அந்த உயிர் தாக்கும் சிகிச்சை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க டாக்டர்ஸ். அப்படி ஃபோக்கஸ் பண்ணி அதை காப்பாத்திட்டாங்க, உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, கை கால அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே,
சோ இது இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு தொடர், என்னன்னா அவங்களோட மொத்த போக்கஸும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் காக்கும் விஷயங்கள தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு தோழர், அந்த ஸ்ட்ரோக் தான் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டன்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க சரிங்களா. அது வைக்கும் போது இன்னொரு இடத்துல ஒரு கிளாட் ஏற்படுது, இன்னொரு இடத்துல வந்து பிளட் வெசல்ல வந்து ஒரு அடைப்பு ஏற்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது டாக்டர்ஸால வந்து அதான் இதெல்லாம் வந்து நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது, வந்த பின்னாடி தான் சரி பண்ண முடியும். இப்போ ஒரு கேன்சருக்கு ஏன் வந்துச்சுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது, வந்த பின்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற மருத்துவம். அது ஏன் அது ஏன் வரதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், அந்த அளவுக்கு அதை வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த காலம் தொட்டே வந்து உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ லேட்டஸ்டா ஜூன் 29ஆம் தேதி வந்து கொண்டு வராங்க, கொண்டு வந்து மருத்துவ கண்காணிப்புல தான் இருக்கு குழந்தை. என்னென்ன செய்ய முடியுமோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க செஞ்சுட்டு வராங்க. என்னுடைய தம்பி ஒருத்தருக்கு அது போல ஆச்சு, இந்த சர்ஜரி பண்றாங்க, கை கால்லாம் வந்து சீழ் பிடிக்குது தோழர். அப்புறம் அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. சோ இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆன உடனே ஒரு 2-3 நாள்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டாரு, சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கை கால ஏற்பட்ட பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு இருந்தது. அந்த 3 மாதத்துக்கு போய் இன்ன வரைக்கும் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் ஃபேமிலியில. சோ மருத்துவ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் பேபிஸ் அதுல சில ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் எல்லாம் வந்ததுன்னா அது வந்து இப்படிதான் தொடர் இருக்கும். நான் வந்து இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. நிச்சயம் அந்த ஒரு குழந்தைதான் வந்து அந்த ஒரு ஃபேமிலிக்கே வந்து ஒரு பில்லர் போல, அந்த குழந்தையை சுத்தி தான் எல்லாருமே இயங்குவாங்க, அந்த குழந்தைக்காக தான் இயங்குவாங்க. சொல்ல போனா கண்டிப்பா அவங்களோட வலிய வேதனையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை எதிர்கட்சிகள் வந்து இதை வச்சு ஒரு அரசியல் கேம் ஆடுறாங்க பாத்தீங்களா. அது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான பேச்சு. தமிழக சுகாதாரம் வந்து தோத்து போச்சு, ஐசியூல இருக்கு, ஐசியூல இருக்கு, என்ன பேச்சு இதெல்லாம். ஒரு நாளைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க தோழர், தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு வராங்க. அதுக்கு வந்து என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. டாக்டர்ஸும் மனுஷங்க தான், எண்ட் ஆஃப் த டே தெரிஞ்சுக்கோங்க, நர்ஸும் மனுஷங்க தான், எண்ட் ஆஃப் த டே. அவங்களுக்கும் உங்களை போல உணர்ச்சி, குடும்பம் எல்லாமே இருக்கும். இந்த விஷயத்துல இந்த அம்மாவுடைய இந்த குற்றச்சாட்டை வந்து உண்மையான விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒண்ணு அமைச்சிருக்காங்க தோழர். அது வந்து இன்னைக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. மாசு வந்து நேற்று தெளிவா சொல்றாரு, யாராச்சும் நீங்க வந்து பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்கறீங்களா, அந்த குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் நேர்ல பாருங்க. அந்த குழந்தையோட கண்டிஷனை நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசுங்க. அந்த தாய் சொல்றதையே நீங்க கேக்குறீங்கன்னா நாங்க சொல்றதையும் கேளுங்க. ஏன்னா அந்த மருத்துவர்கள் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கிறது அவங்களுக்கு வந்து நேற்று பட்டவர்தனமா நேற்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க தோழர். ரெண்டு டாக்டர்ஸ் கூட்டத்தை வச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், இதுக்கு முன்னாடி வந்து எந்த அரசாங்கம் அது இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட அந்த அரசு அதிகாரியில கொண்டு வந்து பேச வச்சிருக்காங்களா மீடியால? இல்லையே. நீங்க பேச வைக்கிறவங்க கிட்டதான் வந்து குற்றவாளி மாதிரி கூண்டுல நிக்க வச்சுட்டு கேள்வி கேட்கற மாதிரி கேட்டு இருக்கீங்க. பத்திரிகையாளருக்கும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது எந்த மாதிரி கேள்வி எப்ப கேட்கணும்னு சொல்லிட்டு. ஒரு அமைச்சர் அந்த துறை சார்ந்த மருத்துவர்களை, அந்த சிகிச்சை கொடுத்த மருத்துவர்களை கொண்டு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க அதை போய் அந்த இவங்க சொன்னது அங்க நடந்திருக்கான்னு அங்க போய் செக் பண்ணணும். நீங்க அந்த குழந்தை எங்க இருக்கு, எந்த பெட்ல இருக்கு, அந்த பெட்ல போயிட்டு அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உண்மைக்கு தெரியும். அதை விட்டு நீங்க மீடியா ட்ரையல் பண்ண முடியுமா? பண்ணலாமா ஃபர்ஸ்ட்? இல்ல, அதான் இவங்க இப்ப வழக்கமா வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப அது வந்து கேலி கூத்தான ஒரு விஷயம் தோழர். நீங்க டிஆர்பிக்காக லைவ்ல போதுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் கேட்ட முடியாது. ஆமா, பொறுப்புள்ள கேள்விகளை கேட்கணும். உங்களுக்கு அவ்வளவு அந்த குழந்தை மீது அக்கறை இருந்தால் நீங்க நேரா ஸ்பாட்டுக்கு போங்க, பக்கத்துல இருக்கிற எல்லார்ட்டையும் கேளுங்க. இது போல இவங்க சொல்றாங்களே இது உண்மைதானா, இவ்வளவு பேர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா, நர்ஸ் வந்து யாராவது கேர்லெஸ்ஸா வந்து எதனா பேசினாங்களா, ஏதாவது கேர்லெஸ்ஸா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களான்னு பக்கத்துல நீங்க கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க தோழர். ஏன்னா ஒரு குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பேசலாம். இப்ப நம்மளே தோழர் மருத்துவமனைக்கு போறோம், டாக்டர்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் வரலனாலே நம்ம டாக்டர்ஸ் திட்ட ஆரம்பிச்சிடுறோம் கண்டிப்பா. ஆனா வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த பின்னாடி அதை நம்ம மறந்துடுவோம். இதுதான் ஸோ இந்த அம்மாக்கு கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்து இன்னைக்கு கை எடுக்கிற சுச்சுவேஷனுக்கு போயாச்சு, கை எடுத்திருக்காங்க. அது வந்து என்னன்னு கூட தெரியாம நீ வந்து குழந்தை இறந்து போச்சுன்னு இரங்கல் தெரிவிக்கிறேன்னா நீ எல்லாம் எவ்வளவு ஒரு கேடு கெட்ட மனுஷனா இருப்ப. அது ஒரு எதிர்கட்சி தலைவர் நம்ம பேட்டி கொடுத்தா
என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிற ரீதியில இருக்கிறப்ப அந்த வழக்கு அந்த விஷயம் எல்லா விவரங்களை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்துதான் பேசணும். அங்க பத்திரிகையாளர் வாய் மூடிட்டு இருக்கானுங்க, எவனுமே அதை பத்தி எழுத்து கேள்வி கேட்கல. செம்மலை வந்து அலர்ட் பண்றாரு பக்கத்துல, என்ன அது குழந்தை இறக்கல உயிரோட தானே இருக்கு அப்படின்னு மன்னிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுதாங்க இவளோட பிரச்சனை. அஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு ஒரு அறிக்கை விடுறதுல என்ன உனக்கு பிரச்சனை? அதுதான் சொல்றேன், பத்திரிகையாளர்களும் சரி இப்ப இருக்கிற எதிர்கட்சிகளும் சரி இந்த அரசு தவறு செஞ்சிருக்கும், இந்த அரசுதான் தவறு செஞ்சிருக்கும்ன்ற அந்த முன்முடிவோட வராங்க. இல்ல எவ்வளவு அவங்க அரசு தவறு செஞ்சிருக்கும் அப்படிங்கறது கூட இல்ல, அரசு தவறு செய்யணும் தான் வராங்க. அதுல எவன் செத்து போனா என்ன, நம்ம பழியை தூக்கி திமுக மேல ஸ்டாலின் மேல போடு அவ்வளவுதான். அதுலதான் முக்கியமா இருக்காங்க அவங்க. நேத்து இன்னொரு ஒரு யூடியூப் சேனல்ல இந்த ரெண்டு ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அங்க வந்து பஸ் ஸ்டாப்ல கேக்குறாங்க ஒருத்த கிட்ட, நீங்க இப்ப நான் கேக்குறேன்னா யார்கிட்ட வேணாலும் ரேண்டமா கேட்டு அப்படி சொல்றது வந்து கரெக்டா இருக்குமா சொல்லுங்க. அவன் வந்து ஒரு ஒரு கஞ்சா வைக்கிறவனா இருக்கலாம், அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு மர்டர் கூட பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா? இல்ல தோழர், நம்ம எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வந்து அதிகமான ஓட்டு பெற்றுதான் வராங்க. எப்ப 50,000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 10,000 பேர் எதிரா பேசதான் செய்வான். இல்ல இல்ல என்ன கேக்குறேன்னா இவங்க போயிட்டு கேக்குறாங்க தோழர் பஸ் ஸ்டாப்ல, உடனே அவன் என்ன பண்றான், இங்க பாருங்க பஸ் டயர பாருங்க, பஸ் டயர் பாருங்க தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு ஆட்சியா. உடனே ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க குடிச்சிட்டு, பாருங்க பாட்டில் வச்சிருக்காங்க குடிச்சு இதெல்லாம் ஒரு ஆட்சியாங்கிறான். யாரா நீங்க? எந்த சேனல் தோழர் அது? உதயநிதியே சொல்லிருக்காரு, நாங்க வந்து ஒரு படத்து மூலமா வந்து திருத்தி மொத்த சமுதாயத்தையே மாத்திடுறோம் சொல்லல, சமுதாயத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்க வந்து ஒரு படமா எடுத்து காமிக்கிறோம், இதை பார்த்து நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிதான் நம்ம எடுக்கிறோம், ஓவர் நைட் இதெல்லாம் மாத்திட முடியாதுன்னு சொல்றாரு. அதே போலதான் இந்த குடிச்சிட்டு பாட்டில் வந்து பஸ் ஸ்டாப்ல வைக்கிறதெல்லாம் இதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன தோழர் பண்ண முடியும்? ஏன் இவன் ரோட்ல வந்து அந்த பேட்டி கொடுக்குறவன் வந்து எச்சி துப்புறது வந்து கரெக்டான இடத்துல போய் தான் எச்சி துப்புறானா? இவன் கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் கரெக்டா குப்பையில தான் போடுறானா? போற போக்குல தூக்கி எறிஞ்சிட்டு போறது இல்லையா? தோழர் குற்றம் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளே வந்து ஏதோ இப்போ சிக்னல் எத்தனை பேர் தோழர் சிக்னல் ஃபாலோ பண்றாங்க? இதெல்லாம் பொதுமக்களுடைய சுய ஒழுக்கத்துக்கு மீறி வர்றதுக்கும் ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம்? நீ அந்த அந்த இடத்துல இருக்கிற பாட்டில் பிடிக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிற பாட்டில் ஒரு வாரம் கழிச்சு அதே இடத்துல இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அப்படியே இருந்தாலும் எத்தனை சுகாதார ஊழியர்களை வச்சு எவ்வளவு குப்பைகளை அகற்ற முடியும்? ஏன் நீ வந்து வாயே பாட்டில் பாக்குறல. கோயம்பேடு கோயம்பேடு இதான் ரொம்ப காமன், நீங்க பாருங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல நைட்டு எத்தனை 1000 மக்கள் வந்து அங்க தூங்குறாங்கன்னு பாருங்க ரோட்லயே. நீங்க நைட் டைம்ல போனீங்கன்னா தெரியும், நைட் 12:00 போங்க, 10,000 பேர் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல தான் தூங்குறான். தோழர், 2015-17 அந்த காலகட்டத்துல ஒரு பேப்பர்ல செய்தி கிட்டத்தட்ட 5,000 கோடி வந்து நார்தர்ன் ரயில்வே இருக்கு இல்லையா? ஆமா, நார்த் இந்தியன் ரயில்வேல அந்த ரயில்வேல குட்கா தின்னு துப்புனவங்களோட அந்த கரையை கிளீன் பண்றதுக்கு மட்டும் 5,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க ரயில்வே துறை. இது செய்தித்தாள வந்திருக்கு. தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல தோழர், இது வந்து இதுக்கும் அரசுக்கும் எப்படி பொறுப்பாக முடியும் தோழர்? பொதுமக்கள் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும். இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க வந்து கண்டிப்பா சில சில குறைகள் இருக்கதான் செய்யுது, ஆனா அதே நேரத்துல எல்லா விஷயமும் இருக்கு அங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உங்களுக்கு தேவை, இப்போ நீங்க டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு ஏத்த எல்லா பொருட்களும், ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, ப்ராப்பர் டாய்லெட்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ், குழந்தைங்களுக்கு அந்த ஃபீடிங் ரூம் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. இப்ப யாராச்சும் வராங்க ஒரு 5 hours 6 hours அங்க வந்து பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணிட்டு போனோம்னா அங்க ரூம்ஸ் இருக்கு, அகாமடேஷன் இருக்கு, அப்படியே இல்லைன்னா கூட நீங்க வந்து பக்கத்துல பார்க் எல்லாம் இருக்கு. நீங்க அதாவது பல மக்கள் பல 10,000 மக்கள் வந்து அங்க ஒரு நாளைக்கு வந்து தூங்குறாங்க நைட்டு ஃப்ரீயா, அதுக்கு வந்து கொசுவத்தி வச்சுட்டு அதுல 10 தூங்குறவங்க எல்லாம் இருக்காங்க ரெகுலரா பிளேஸ் புடிச்சிட்டு. இப்படி இருக்கு நீங்க நாட்டோட நிலைமை என்னமோ, இவனுக்கு வந்து புதுசா வந்து ஒரு பாட்டில வந்து பாத்துட்டோம் அதை இப்படிதான் இருக்கு நாட்டோட நிலைமைன்னு சொல்றதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து அரசுங்கிறது என்ன மக்கள்ங்கிறது என்னன்றதை சரியா புரிஞ்சுக்கல. அவங்க ஒரு அரசாங்கம் சில விஷயங்களை சட்டங்கள் திட்டங்கள் மூலமாக கொண்டு வரும்,
ஆமா, அப்படி நாட்டை நாட்டையே வந்து புரட்சி சுத்தமா வச்சுக்கிறது வந்து அரசாங்கம் கிடையாது, அது மக்கள் கையில தான் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து மனுஷனுடைய சிந்தனையில எண்ணங்கள் வேணும். ஒரு அமெரிக்கன், ஒரு யூரோப்பியன் வந்து அவங்களுக்கு சிறுபிள்ளையில இருந்தே சில ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும், பல விஷயங்கள் இருக்கு, அவங்களுடைய கலாச்சாரமே அப்படி இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே பெரிய பெரிய மால் இருக்கு, அந்த மால்ல வந்து வேலைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, நம்மளே போய் பொருளை எடுத்து நம்மளே பில் போட்டுட்டு போலாம், அங்க கேமராஸ் தான் இருக்கும். நம்ம ஊர்ல அப்படி ஒரு கடை இது போல நம்ம நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல இடத்துல இது போல நம்ம வீடியோஸ் பார்க்க முடியுது. இப்ப நம்ம சோசியல் மீடியால இருக்கிறதுனால இது போன்ற வீடியோஸ் நிறைய பாத்துருக்கு, ஆள் இல்லாத ஷாப்பிங் மால் பாத்துருக்கோம். நம்ம ஊர்ல அப்படி இருந்தா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? இல்ல தொடர், இன்னொன்னு மெரினா பீச் எடுத்துக்கோங்க, அத தினமும் வந்து கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஆமா, மெரினா பீச், பெசன் நகர் பீச், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரசாங்கமே பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு ரொம்ப காஸ்ட்லியான நவீன இயந்திரங்களை வச்சு கிளீன் பண்றாங்க. ஆனா சாயந்தர நேரத்துல போகும்போது நம்மளால நம்ம அன்னைக்கு காலையில என்ன சுத்தமா பார்த்தோமோ அது சாயந்தரம் இருக்குமா? அதே சுத்தம் இருக்காதே. நிறைய பேர் அங்க வந்து கழிவு போறாங்களே, காலை கடன் அங்க போறவங்க இன்னும் இருக்காங்களே. இன்னும் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஆளுக்கு தெரியாம சத்தம் எல்லாம் மூறி யூரின் போயிட்டு போறவங்க இருக்கானே? ஆஹ், போறான். அதே போல இப்ப நம்மளே போற ஃபேமிலியோட போறோம், போய் மெரினா பீச்ல நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், நம்ம என்னோட வீட்ல இருந்து கொண்டு போறோம், இதெல்லாம் எடுத்து போய் கரெக்டா நம்ம வந்து இதை டம்ப் பண்றோமா? எத்தனை பேர் மண்ணில் பறிச்சு வச்சுட்டு போறோம்? இப்படிலாம் இருக்கு தோழர். தனிநபர் இது மக்கள் பார்த்து செய்யணும். இன்னொன்னு, திருவான்மியூர் ஸ்டேஷன்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2011-12 காலகட்டத்துல நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்த டைம் தோழர், அப்ப அந்த திருவான்மியூர் ஸ்டேஷன்ல தான் போவேன். அந்த ஸ்டேஷன்ல நீங்க சொன்ன விஷயத்த நான் கண்கூடா பார்த்தேன், அந்த பீடாவது துப்புவாங்க இல்லையா, அப்போது மாவா கல்ச்சர் இருந்தது சென்னையில. ஆமா, மாவா விஷயத்துக்கு போட்டு கண்ட இடத்துல துப்புவாங்க. ஆமா, ஏன்னா நம்ம தமிழ் ஆளுங்களே இப்படி பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்களே அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. திருவான்மியூர் ஸ்டேஷன்ல பார்த்தாங்க தோழர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் கிளீன் பண்ணாங்க, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, இது கண்டிப்பா திருவான்மியூர்ல இந்த ட்ரெயின்ல போறவங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். கிளீன் பண்ணிட்டு ஸ்டிக்கர் அடிச்சாங்க, கடவுளோட ஸ்டிக்கர், அதாவது இயேசு அல்லாஹ். ஏன்னா இப்ப அப்படின்னாதான் நம்ம ஆளுங்க அமைதியா இருப்பாங்க, துப்ப மாட்டாங்க அந்த இடத்துல. அப்ப அந்த ஸ்டிக்கர் கல்ச்சர் அப்பதான் தோழர் வந்தது திருவான்மியூர் ஸ்டேஷனுக்கு. அது முத திருவான்மியூர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க பல ஸ்டேஷன்ல பாக்கலாம், எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயில் இருக்கு இல்லையா, பல ஸ்டேஷன்ல நீங்க அது போல ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். குறிப்பா திருவான்மையில அந்த ஸ்டிக்கர்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் என்னன்னா, நம்ம ஆளுங்க வந்து அங்க ஏதாவது ஒரு அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சாதான் ஏதோ துப்பாம வராங்க. நீங்க அது வெறும் சுவரா வச்சா என்ன பண்றாங்க, துப்புறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் அரசாங்கம் போய் பார்க்க முடியுமா சொல்லுங்க? சரி, ஒரு போலீஸ்கார நீங்க அப்பாயிண்ட் பண்ற, அங்க வந்து 100 பேரை துப்புறான், 100 பேரை நீ அரெஸ்ட் பண்ணி 100 பேரையும் கேஸ் போட்டு என்ன எப்படி நீங்க அதை பண்ணுவீங்க சொல்லுங்க? அரெஸ்ட் பண்ணா உடனே நீங்க அவன் எனக்கு அவனை தெரியும், ஐஜி தெரியும், டிஜிபி தெரியும்னு போன் அடிப்பீங்க. ஆமா, அவன் என்ன பண்ணுவான்? அதுல யார் ரொம்ப ஏமாந்தவனா அவனை மட்டும் 4 பேரை புடிச்சிட்டு மீதி எல்லாம் விட்டுருவான். நடக்கும் இன்னமும் இவனுக்கு வந்து நாட்டோட நடப்பு தெரியாம ஏதோ சங்கர் படம் பார்த்துட்டு ஏதோ ஒரு சினிமாவை பார்த்துட்டு நாடுன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படியே சுத்தமா இருக்கணும், அரசு ஊழியர்கள்லாம் டைமுக்கு வந்துடணும். அவனும் ஒரு மனுஷன், கண்டிப்பா டைமுக்கு வரணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வருவான், அன்னைக்கு அதை வந்து புடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா இவங்க இப்படிதான். அவங்க இல்லாம எப்படி அரசு இயந்திரம் எப்படி நடக்குது? கண்டிப்பா குறைகள் இருக்கு, குறைகளை வந்து நம்ம சுட்டி காட்டலாம், அதற்காக வந்து வீண் பழியை நம்ம அவங்க மேல போடக்கூடாது. இதுதான் நம்மளோட வாதம். ஆமா தோழர், இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த செய்திக்குள்ள போவோம். செந்தில் பாலாஜியோட வழக்குல வந்து 3வது நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதான் 1 வீக் உள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, சிவி கார்த்திகேயன் அப்படிங்கிற 3வது நீதிபதி நியமனம் இன்னைக்கு காலையில தலைமை நீதிபதி நியமிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, தக்காளி விலை தெரியும், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து 160 ரூபா, 180, 200 ரூபா கிட்டக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. 100 ரூபா கம்மியா இல்ல எங்கேயுமே. ஆமா, சோ அந்த வகையில தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கை எடுத்து அதை 60 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை எடுத்த முடிவு தானே? அண்ணாமலை என்ன முடிவு எடுத்தார் தோழர்? இல்ல சொல்லி அப்படி சொல்லிக்க வேண்டியதான், தமிழக அரசு எதனா ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டா தேங்க்ஸ் டு அண்ணாமலைன்னு சொல்லுவாருங்களா? வெக்கமே இல்லாம இவனுங்க. ஓ, அடுத்த என் குழந்தைக்கு உரிமை கொண்டாடுற மாதிரியா தோழர்? ஆமா ஆமா, அதுதானே உங்களோட டெம்ப்ளேட். ஏதாவது இப்ப இங்க பண்ணிட்டானா மோடியோட சப்போர்ட்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லுவானுங்க. மோடியாலதானே அந்த 160 ரூபாய்க்கு போச்சு. ஓஹோ, நீங்க குண்டக மண்டக பேசுறீங்க. ஒரு விஸ்வகுருவை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா? மோடியால தானே தோழர் இன்னைக்கு ஒரு காலத்துல 20 ரூபா விற்ற அரிசி இன்னைக்கு 50 ரூபா, 50 ரூபா விற்ற உளுந்த பருப்பு இன்னைக்கு 200 ரூபா. மோடி தானே அதுக்கு காரணம்.
பாத்தீங்களா வசந்த காலம்னு பேட்டி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? வசந்த காலம் யாருக்கானது ராகுல் காந்தி கேட்ட கேள்வியே நானும் கேக்குறேன். யாருக்கு? அதாடிக்கு அம்பாடிக்கு அவங்களுக்குதான். அந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு ஓடி அதாவது நாட்டை விட்டு ஓடினாங்களே அவங்களுக்கு. ஆனா உண்மையிலே தொடர் மோடி மாதிரி ஒரு விசுவாசி பார்க்க முடியாதுல. தன்னை பிரதமர் ஆக்குனா அதானிய உலகத்தோட நம்பர் 2 பணக்காரனா ஆக்கி காட்டிட்டாப்ல. கொஞ்சம் விட்டுதான் நம்பர் 1 ஆக்கிட்டு இருப்பாரு. நீங்க அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிட்டாங்க இண்டன்பர்க். அடே இண்டன்பர்க் நீ மட்டும் இல்ல, எங்கால நான் நேரம் முதல் பிளேஸ்ல வச்சிருப்பேன்டா. இந்திய 140 கோடி மக்களை வந்து முட்டாளாக்கிட்டாப்ல. சோ இப்ப தக்காளி விலை வந்து தமிழகத்துல ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு தொடர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு காலையில கொஞ்சம் குறைஞ்சதா வந்து சொல்றாங்க. அது கண்டிப்பா அரசாங்கம் வந்து முயற்சி எடுத்திருக்கு, பாராட்டலாம். இல்ல உண்மையில இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாராட்டினா, ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எவ்வளவு வேகமா டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுக்கப்பட்டு அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வராங்க இல்லையா? ஏன்னா டக்குன்னு ரேஷன் கடையில கொண்டு வந்துட்டு டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களையும் முடுக்கி விடுறதுன்றதுதான் அந்த அரசு எவ்வளவு வேகமா செயல்படுகிறது. உடனடி நடவடிக்கை அதுதான் இங்க தேவை. உடனடி நடவடிக்கை, அது மக்களுக்கு அந்த பலன் உடனடியா போய் சேரணும். அதை நம்ம வரவேற்கிறோம். நிச்சயமா விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது போன்ற நடவடிக்கைகளை வந்து அரசாங்கத்தோட நம்ம நிக்கிறது நம்ம கடமை தோழர். உள்ளபடியே நம்ம வந்து ஆட்சியை வந்து நம்ம பாராட்டலாம். நிச்சயமா தோழர். அடுத்து இன்னொரு ஏ சைட்ல இருந்து ஒரு நியூஸ் சொல்லுங்க தோழர். இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஸ்டான்சாமியோட 2வது நினைவாண்டு. ஓகே. அவர் இறந்து வந்து 2 ஆண்டு ஆகுது. ஏன் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபாதர் ஸ்டான்சாமி பத்தி பேசுவேன். உடனே நீங்க நினைக்கலாம் இனி என்ன கிறிஸ்டியனா அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து உங்களோட கற்பனைக்கு நான் விட்டுறேன். நான் கிறிஸ்டியனா இல்லையா இல்ல தோழர், சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களே கே, நீ என்ன கிறிஸ்டியனாடான்னு கேட்பாங்க. ஃபாதர் ஸ்டான்சாமி சம்பவம் அவருக்கு அவரை பத்தி நினைக்கிறதுக்கு ஒரு மனுஷனா இருந்தா போதும். கிறிஸ்டியனா அவ்வளவுதான் சொல்றேன், ஒரு மனிதாபிமானம் இருந்தா போதும், ஒரு குறைஞ்சபட்சம் மனுஷனா இருந்தா போதும். ஏன்னா அந்த மனுஷன் வந்து கிறிஸ்டியன்களுக்காக போராடியவர் கிடையாது, ஒட்டுமொத்த மனிதர்களுக்காக தான் போராடினார். குறிப்பா விளிம்பு நிலை மனிதர்கள், அதிலும் வந்து பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்திற்காகவும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்திற்காகவும் போராடினார். அந்த அந்த மனுஷனை கொண்டு போயிட்டு நீங்க ஊப்பா சட்டத்துக்குள்ள வைக்கிறீங்க. ஊப்பா சட்டத்துக்கே வாய் இருந்தா சிரிச்சிடும், டே இவரை ஏன்டா கொண்டு வந்தீங்க, இவருக்கு இந்த சட்டத்துக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிருக்கோம். வேலை வாய் இல்ல, அவரை கொண்டு போய் உள்ள பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போயிட்டு உள்ள வச்சு 84 வயசுல வந்து அவரை நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து அவர் இறந்து போகல, இது கொலை. ஆமா, இப்போ நீதிமன்ற காவலில் ஒருத்தர் இறந்து போனா அது கொலை தான். ஆமா, இப்ப தோழர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடி கொடுக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்துட்டா என்ன என்னன்னு சொல்றோம் நம்ம? காவல் காவல் விசாரணை கொலை அப்படின்னு சொல்லலாம், கொலைன்னு சொல்றோம். அதே போலதான் இது வந்து அரசு பயங்கரவாதம், இது வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, ஒன்றிய அரசு இவரை வந்து ஊப்பாங்கிற சட்டத்துல கொண்டு வந்து இவரை வந்து உள்ள வச்சாங்க. உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இவரோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதுல பல சாப்ட்வேர்ல இவங்களே வந்து அதுல இன்ஸ்டால் பண்ணானுங்க. இன்னொரு வாதமே அடிச்சுக்கலாம், அவர் தவறே செஞ்சிருந்தாலும் அவருக்கு குறைந்தபட்ச மனிதாபிமான அடிப்படையில மனித உரிமைக்கான விஷயங்களை செஞ்சாகணும் இல்லையா? மனித உரிமை நாங்க கொடுப்போம், யாருக்கு கொடுப்போம் தெரியுமா? சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு கொடுப்போம், அவங்களுக்கு கொடுப்போம். அந்த இவங்களை பில்கிஸ் பானு வந்து ரேப் பண்ணானுங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்க மனித உரிமை கொடுப்போம். இவருக்கு நாங்க கொடுக்க மாட்டோம், ஃபாதர் ஸ்டான்சாமிக்கெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். அவருக்கு மனித உரிமை கொடுத்தா எங்களுக்கு என்ன லாபம்? குஜராத்ல வந்து எங்களை ஜெயிக்க வைக்க போறாரா? கிடையாது. அதே தொடர் இவரோட 2வது நினைவாண்டு சீரியஸா சொல்றேன். எனக்கு காலையில அவரோட அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. என்னன்னா, நமக்கு மக்களுக்காக போராடின ஒரு மனுஷனை உள்ள கொண்டு போய் வச்சு கொண்டுட்டானுங்களே, அதை நம்ம வந்து சரி நம்மளால ஒன்னும் பண்ண முடியல அந்த காலகட்டத்துல. ஆனா அதை பத்தி பேசுவோம், நிச்சயமா எல்லாருக்கும் சொல்லுவோம், இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இந்த அநியாயத்துக்கு ஒண்ணுதான் பண்ணானுங்க, அந்த அநியாயத்துக்கு ஆளான மனுஷன் இவரு தான், 2 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். இவர் மட்டும் இல்ல தோழர், இந்த இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கால்புர்கி, கௌரி லங்கேஷ், இவங்களெல்லாம் வந்து இவங்க என்ன பாவம் பண்ணாங்க, மக்களுக்காக எழுதுனாங்க, அவங்க என்ன பேனா எடுத்து அறிவுபூர்வமா எழுதுனாங்க, RSS வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு, அவங்க கிட்ட நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு எழுதிட்டாங்க. இது இது ஒரு குற்றமா தோழர், நாட்டுல வந்து எழுதுறது கூட ஒரு உரிமை இல்லையா? பாத்ரூம்லாம் என்னென்னமோ எழுதுறான், இஷ்டத்துக்கு. சீமான் தம்பிகள் இருக்க முக்காவாசி பேரு போய் பாத்ரூம்ல பப்ளிக் டாய்லெட்ல இஷ்டத்துக்கு எழுதுறானுங்க. இவனுங்க எழுதாததா தோழர், மன்மோகன் சிங்குக்கு சேலையை அனுப்புனவங்க தானே தோழர்?
இவனுங்கெல்லாம் வந்து எழுதலாம், ஆனா மக்களுக்காக போராடிய ஒரு மனுஷன், மக்களுக்காக எழுதிய ஒரு எழுத்தாளர்கள் இவங்களை வந்து கொன்னிருக்காங்க. இவங்களை வந்து இதுக்கு வந்து நம்மளால வேடிக்கையில பாத்துருக்கோம் அந்த இடத்துல, அதுக்கு நம்ம வெக்கப்படுறோம். ஆனா அவரோட நினைவு ஆண்டு நினைவு தினம் வரும்போது நிச்சயம் வந்து நான் நம்ம இதை பேசணும், இதை மக்களுக்கு சொல்லணும், அதனால இதை சொல்லணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். கண்டிப்பா தோழர், கண்டிப்பா. நம்ம இன்னொரு நிச்சயம் அவருடைய மரணத்திற்கு நிச்சயம் வந்து இந்த அரசு வந்து பதில் சொல்ல வைக்கிறோம் தோழர். நம்ம நிச்சயமா தோழர், கண்டிப்பா. அவங்க எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வகையா உலகத்துல சர்வாதிகாரத்தை கையில் எடுத்த எந்த தலைவனோ நீடிச்சதாகவோ அந்த இது தொடர்ந்ததாகவோ சரித்திரம் கிடையாது. ஆமா, இவங்க இது போன்ற மக்களுக்காக உழைத்தவர்களை வந்து ரொம்ப கேஷுவலா டீல் பண்ணிட்டாங்க. இதுக்கு அவங்க வந்து விளைவுகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு உச்சத்துக்கு போறாங்களோ அங்க இருந்து விழுகிறப்போ அடி பயங்கரமா இருக்கும், பலமா இருக்கும். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க தோழர். அவ்வளவுதான் தோழர், நம்ம எடுத்த செய்திகள் இன்னைக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக், சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கு, அந்த தரவை நான் சொல்லி என் சைட்ல இருந்து முடிக்கிறேன். சொல்லுங்க தோழர். இப்போ நமக்கு தெரியும், தமிழக அரசு பெண்களுக்கு வந்து கல்லூரி செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆமா, புதுமை பெண் திட்டம் தானே, புதுமை பெண் திட்டத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது 2வது வருஷம், 3வது வருஷம் கொடுத்தாங்க, 2வது வருஷம். ஆமா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.94 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். வேற லெவல் தோழர். இது 2021-22 காலகட்டத்துல 1.12 லட்சம். இந்த கல்வியாண்டில் பாத்தீங்கன்னா 2022-23 கல்வியாண்டில் 81,149 பேரும் பயனடைந்துள்ளனர். இப்போ ஓவராலா 2.5 லட்சம்னு வச்சுக்கோங்க. இல்ல, 2 லட்சம், 2 லட்சம் ஓவராலா. இந்த மாணவிகள் எல்லாமே 2024-26 வந்து ஓட்டு போடுற வயதுக்கு வருவாங்களா? இப்பவே அவங்களுக்கு ஓட்டு போடுற வயசு இருக்கும்ல, அதனாலதான் பிஜேபி பதறுது. அது சரி, ஓட்டு கூட இருக்கட்டும், அரசாங்கம் வந்து யோசிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? மோடிக்கும். ஆமா ஆமா, நீங்க கொடுத்ததான் உங்களை நாங்க பாராட்டி இருக்க போறோம். நீ குடுக்கல, அதனாலதான் நாங்க உனக்கு திட்டுறோம் இன்னைக்கு. புரியுதுங்களா? ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இவனுக்கு எப்ப பாரு, பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு 9 வருஷம் டைம் இருந்துச்சு. இவங்க வந்து வந்து 2 வருஷம் தான், 2.5 வருஷம் தான் தோழர் ஆகுது. 2 வருஷம் ஆகுமா? ஆமா, 2.5 வருஷம் தான், 2 வருஷம் 2 மாதம் ஆகுது, கரெக்ட்டுங்களா? ஆமா, அதுல பாத்தீங்களா இவங்க செய்ய முடியுது. ஒரு கலைஞர் நூலகம் ஒண்ணு கட்டுறாங்க, ஒரு சிறப்பு மருத்துவமனை இங்க சென்னையில வந்து கட்டுறாங்க, பல திட்டங்கள் வந்து அது எதுவும் இன்னொன்னு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் தராங்க, அப்புறம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தராங்க. இவங்க வந்து இந்த 2 வருஷத்துல இவ்வளவு செய்யறாங்கன்னு போது 9 வருஷத்துல நீ இது போல ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான், ஒண்ணு ஏறாதா நாங்க திட்டுறோம். அம்பானிய பணக்காரனாக்கு, அதானிய பணக்காரனாக்கு, அதுக்கு பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு, இல்ல விலைவாசி உயராம பாத்துட்டு இருந்தா கூட போத தோல. ஆமா, பெட்ரோல் டீசல் விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கு. ஆமா, எல்பிஜி கேஸ் விலை வந்து எவ்வளவு உயர்ந்திருக்கு. ஆமா, எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனா நீங்க என்ன திட்டக்கூடாது, என்னை பத்தி பேசக்கூடாதுன்னா எப்படி தோழர்? அதே சமயத்தில் தோழர், நான் இந்த செய்தியோட சேர்த்து இன்னொரு செய்தியை என் சைடில் சொல்லிட்டு நம்ம இதை இன்னைக்கு முடிச்சிருவோம். சொல்லுங்கள் தோழர். காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார், தமிழகத்தில் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ், அரசு பள்ளி காலை சிற்றுண்டி திட்டம்னு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டங்களில் அதுவும் திட்டம், அது ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த திட்டம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு செலக்டட் ஸ்கூல்ஸ், அதாவது ஒரு ஒரு ரீஜன் தான் பண்ணாங்க. அதாவது சோதனை முறையில சோதனை முறையில பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 404 கோடியில அந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியீடு. இதனால வந்து 31,000 அரசு பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட 15,75,090 மாணவர்கள் பயன்பெறுவார்கள்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு தோழர். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து விரைவில்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் ஒரு எக்ஸ்பெக்டட். ஏன்னா நான் எதிர்பார்த்தேன், ஏன் எல்லா எல்லா காலேஜ் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் பண்ணா என்ன அப்படின்னு தான் என் மனசுல தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஆனா நிர்வாக சிக்கல் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி மதியம் வந்து ஃபுட்டு செய்யறோம், ஆமா காலையிலயே செய்யணும்னா அதுக்கேத்த மேன் பவர் வேணும் நமக்கு, அதுக்கேத்த மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. ஆமா விரைவில் எல்லா பள்ளிகளுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம நிறைய முற்போக்கான பத்திரிகையாளர்கள், நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் சொன்ன வார்த்தைகளை கவனிச்சேன் நான். அதுல பாத்தீங்கன்னா இந்த தராசு சியாம் எல்லாம் அடிக்கடி இந்த ஒரு திட்டத்தை ரொம்ப ரொம்ப குளோரிஃபை பண்ணி பேசுவாரு அவரு. காமராஜர் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு மதிய உணவு கொடுத்து வரலாற்றுல நீங்காத இடத்தை பிடிச்சாரோ, ஸ்டாலின் பிடிப்பாரு. இந்த திட்டத்துடைய பலன் வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழ்நாட நிலைச்சு காப்பாத்தி நிக்கும் அப்படின்னு பாராட்டினாரு. ஏன்னா இதோட எதிர்கட்சி தலைவர்கள் யாராச்சும் இதுக்கு பாராட்டி இருக்காங்களா? ஒரு அதை எப்படி வாய திறப்பானுங்க அவங்களுக்குலாம் அந்த மாதிரி தோணவே தோணாதே. நல்ல திட்டம் தானே இது, நான் கேக்குறேன். நல்லதுக்கு வாய திறந்துட்டாங்க தானே நாடு திருந்திருமே தோழர். ஓகே, ம் சொல்லுங்க. அதான் தோழர், இது ஸோ அடுத்த ஒரு 5 ஆண்டுகள்லயே இதற்கான விளைவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். சூப்பர் சூப்பர். அதாவது சில பேர் இந்த சில பேர் நினைக்கலாம் என்னடா சும்மா காலையில டிஃபன் போறீங்க, இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கலாம். அதை வந்து அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் வலியும் வேதனையும் புரியும். நிச்சயமா இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல பணம் நிறைய இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல கூட காலை உணவை தவிர்த்துட்டு வேலைக்கு ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி அரசு எல்லாரையும் தள்ளி இருக்கு. விலைவாசி அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. தக்காளி எல்லாம் நீங்க கிலோ 100 ரூபான்னு வச்சா எவன் குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க. ஆமா தோழர், ஒரு மாசத்துக்கோ இல்ல ஒரு வருஷத்துக்கோ இல்ல 6 மாசத்துக்கோ தக்காளியே உணவுல சேர்த்துக்கலன்னா உங்களுடைய உடல்ல எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? கரெக்டா, ஆரோக்கியத்துல எவ்வளவு குறைபாடுகள். தக்காளி தக்காளி இல்லாத உங்களால சமைக்கவே முடியாது. அது தமிழ்நாடு சூழல் வந்து வாய்ப்பே இல்ல. நீங்க தக்காளி இல்லாம நீங்க சமையல்ற பக்கம் போகவே முடியாது. தக்காளி இல்லைன்னா வேணாம், சமைக்கவே தேவையில்ல. எல்லா இதுலயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வெங்காயமும் தக்காளியும் தமிழ்நாட்டுல எல்லா இல்ல தோழர். வெங்காய தட்டுப்பாடை கூட நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. தக்காளி தட்டுப்பாடை நம்மளால ஏத்துக்கவே முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட விளைச்சல் அதிகமா இருக்கு. ஆமா, வெங்காயம் வந்து சில நேரத்துல பதுக்கலாம், அதுக்கு லைஃப் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 1 வீக் கூட லைஃப் இருக்கு. பதுக்கு பதுக்கிறதுனால சில நேரத்துல ஷார்டேஜ் ஏற்படும். ஆனா தக்காளி வந்து பதுக்கவே முடியாது. அதோட லைஃப் என்ன, இப்ப நீங்க இன்னைக்கு வந்து இப்ப பழுக்குதுன்னா அடுத்த 2 நாள் கூட மார்க்கெட்டுக்கு போய் அது சேல் ஆயிடணும், இல்லைன்னா அது வேஸ்ட் அழுகி போயிடும். ஆமா, ரொம்ப நாள்லாம் உங்களால ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. கவர்மெண்ட் கரெக்டா பண்ணாங்க, அது வரைக்கும் நம்ம சந்தோஷம், ஓரளவுக்கு பெருமிச்சு விட்டுக்கலாம். நிச்சயமா தோழர். ஸோ நம்ம எடுத்த இன்னைக்கு பேசணும்னு நினைச்ச செய்திகள் முடி நிறைவு அடைஞ்சிச்சு தோழர். இங்க அந்த வாஷிங் மிஷின் போடணும் தோழர். கண்டிப்பா கண்டிப்பா, அந்த வாஷிங் மிஷினை எவ்வளோ தூரம் பண்ணணுமோ பார்ப்போம். அந்த அந்த வாஷிங் மிஷினுடைய இதுவும் சீக்கிரத்தில் வெளுத்துடும். இல்லை அதுக்கு இப்போ மெக்கானிக்ஸ் அனுப்பியிருக்கு, என்ன இலக்கம் தான் இருக்கு, சீப் மெக்கானிக்கு. ஆமா, அந்த வாஷிங் மிஷின்ல அது டம்மி வாஷிங் மிஷின், அது நல்ல வாஷிங் மிஷின் அவர் ரிப்பேர் பண்ணியிருக்காரு, வந்துடும் கூடி சீக்கிரம் அதோட ரிசல்ட் வந்துடும். ஆமா தோழர். ஓகே தோழர், இன்னைக்கு ஜெய் சீமான் தோழர். நன்றி 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 நன்றி.